பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கி எழுதின புத்தகம் 7:8 கடைசி பாகம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அருமையான தேவனுடைய சனமே, பொறுமையாக இருக்கிறவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் உத்தமர்கள். இன்னும் அது மட்டுமல்ல, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பொறுமை என்று சொல்லும் பொழுது நமக்கு கண்களுக்கு முன்பதாக வருவது யோபுவை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஹலலூயா, எல்லாருக்கும் தெரிந்தது தான். இந்த யோபு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தான். கடைசியில் அவனுடைய சரீரத்தில் புண்கள், ஹலலூயா, அழுகி நாற்றம் எடுத்தது. ஹலலூயா, எவ்வளவோ வேதனைகள், வாரங்கள், கஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில், கேவலங்கள், அவமானங்கள் கடந்து வந்தது. ஆனாலும் தேவ சமூகத்தில் யோபு பொறுமையோடு காத்திருந்தது நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் என்று நாம் வேதத்தில் யோபு எழுதின புத்தகம் 42 நாம் பார்க்க முடிகிறது. ஹலலூய், அருமையான தேவனுடைய சினமே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால், சில நேரங்களில் இந்த பொறுமையோடு காத்திருக்கிற அந்த சமயத்தில் அநேக, அது ரொம்ப கடினமாக இருக்கும். அநேக கஷ்டங்கள், அநேக நிந்தைகள், அநேக வேதனைகளை அடைய வேண்டியது இருக்கும். இதே போல தான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்து வந்தது. ஹலலூயா, ஆனாலும் அவன் கர்த்தருக்காய் காத்திருந்தான். என்னுடைய தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நான் இழந்து போனதை தருவார் என்று காத்திருந்தது நிமித்தம் அவன் உத்தமன் என்று தேவன் அவனை பார்த்து சொல்லுகிற அளவிற்கு அவன் பொறுமையோடு இருந்தான். ஹாலலூயா, அவன் இழந்ததை பெற்றுக்கொண்டான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் உத்தமன் என்றும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்றும் வேதத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, அது மட்டுமல்ல, இந்த யோபுவை போல உங்களுக்கு இழந்த எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துவார். ஹலலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய், உங்களுக்கு எதிராக ஒருவேளை மேனேஜர்ஸ் இல்லை அதிகாரிகள் எதிர்த்து வந்தாலும் பொறுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருந்து ஜெபித்து, ஹலலூயா, நீங்கள் அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பொறுமையின் ஆசீர்வாதத்தை யோபுவை போல பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.